ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் பிரியா. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கில் நம்ம புதுசாக ஒரு டிஷ் பார்க்கலாம். நான் இதில் ஒரு வடை பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். வாங்க போகலாம். மரவள்ளிக்கிழங்கு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு தோலை பீலரை வச்சு சீவிக்கோங்க. சீவிட்டு நல்லா இதை துருவி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கடலைப்பருப்பு ஊற போட்டுக்கோங்க 1 கப். வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு பொடி 2 டீஸ்பூன், இல்லை சோம்பாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள்ஸ்பூன். இது பாருங்கள், கழுவி வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சோம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தலை தலைன்னு இல்லாமல் வடை உருட்டுற அளவுக்கு வரணும். கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. மாவு தலை தலைன்னு இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா எண்ணெய் இழுக்காமல் நல்லா வடை பொறு பொறுன்னு வரும். இதை பாருங்கள், இப்படி நல்லா உருட்டுற மாதிரி வரணும். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடையை தட்டி போட்டுக்கோங்க. இதை வந்து உள்ளே கொஞ்சம் ஸ்வீட்டாக இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாகவே தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இல்லைனா உள்ளே மாவாக இருக்கும். இது பாருங்கள், வேறு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்படியே கொடுக்கறத விட அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பாருங்கள், நான் இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறேன். பிளேட்டில் சாஸை அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.